Hi friends, it's me Pratibha. Welcome back to Prati Stories. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஸ்காட்லாண்டில் இருக்கிற கெல்பீஸ்க்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து 30 meters ஹைட்டு, கிட்டத்தட்ட 98 feet. வந்து ஹார்ஸ் ஹெட் ஸ்கல்ப்சர்னு சொல்லுவாங்க இதை. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபால் க்ரீக் அண்ட் கிரேஞ்ச் மவுத்துன்ற இடத்துல தான் இருக்குது, ஸ்காட்லாண்டில் இருக்குது. இந்த ஹார்ஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அண்ட் கிளைட் கெனலில் தான் இருக்குது. இது எங்கன்னா ரிவர் கேரனில் இருக்குது. ஸ்காட்லாண்டில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நீர் வந்து தன்னை உருவம் மாற்றிக்கொள்ளுது, அது வந்து இந்த ஹார்ஸை போல் உருவம் மாற்றிக்கொள்ளும், இல்லைனாலும் மனிதர்கள் போலவும் அந்த மனிதர்களுக்கு வந்து தலையில் கடல் பாசி போல உள்ள முடியும், அப்படி இல்லைன்னா கைக்கு பதிலாக அந்த கடல் பாசியும் இருக்கிற மாதிரி ஒன்றான உருவம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையான குதிரைங்க வந்து 10 குதிரைக்கான பவரை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்காட்லாண்டில் இருக்கிற ரிவர்லலாம் வந்து இந்த மித்திக்கல் வாட்டர் ஹார்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கதை இருந்துச்சு. அதனால தான் வந்து அதை பிரதிபலிக்கிற வகையாக தான் வந்து இந்த கெல்பீஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த கெல்பி ஸ்டாச்சூஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் செஞ்சாங்க. இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 300 டன். இதோட வேலை எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2013 ஆரம்பித்து அக்டோபர் 2013 முடிச்சிட்டாங்க. இது பப்ளிக்கு பார்க்குறதுக்கு எப்போ அனுமதிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2014 அனுமதிச்சிட்டாங்க பப்ளிக்கு. இதுதான் வந்து இருக்கிறதுலையே பாப்புலர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ் இன் ஸ்காட்லாண்ட்னா இதுவும் ஒரு இடம். ஸ்காட்டிஷ் லாங்குவேஜான கேலிக்கில் வந்து இந்த கெல்பீஸை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கேல்பீச்சுன்னு கொல்பேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கெல்பீஸை கட்டுறதுக்கு மக்களோட வரிப்பணமும் லாட்ரிலேருந்து வர பணமும் சேர்ந்து தான் வச்சு கட்டினாங்க. இதோட ஓனர்ஷிப் பார்த்திங்கன்னா ஃபால்க்ரிக் கவுன்சில் அண்ட் ஸ்காட்டிஷ் கேனல்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டினது தான் இந்த கெல்பீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.